வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே நம்மளை பிடிக்கலையா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை எதிர்க்கிறாங்களா? செத்துணும்னு தோணுதா? வாழவே பிடிக்கலையா? ஒரு நிமிஷம் போர் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை பாருங்க. குஜராத் டீமுக்கு ராஜாவா இருந்துட்டு மும்பை டீமுக்கு பாட்சாலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்ற கனவோட அங்கிருந்து கிளம்பி வராரு. ஆனா இங்க வந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் கேப்டன் ஆகிறது யாருக்குமே பிடிக்கல. உள்ள இருக்கிற டீம்லயுமே நிறைய பிரச்சனைகள். அவர் எங்க போனாலுமே எந்த கிரவுண்ட்ல போய் அவர் மேட்ச் விளையாண்டாலுமே க்ரௌடு எல்லாருமே காரி துப்புறாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே மூவி பண்றாங்க. சொந்த அதாவது அவருடைய ஓன் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது, அவர் டாஸ் போட போறாரு, கிரவுண்ட்ல இருக்கிற ஒருத்தம் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல. சரி இதெல்லாம் ஓகே, மேட்ச் ஆகுது ஜெயிக்குதா அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் விளையாண்ட மூணு போட்டியுமே மூணுக்கு மூணு தோல்வி, எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது அவரு அந்த இடத்த விட்டு ஓடல, பயப்படல, கேப்டன்ஷிப் பதவியை விட்டு விலகல. மூணுக்கு மூணு மேட்ச் தோத்த பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு நல்ல சோல்ஜருக்கு கஷ்டமான வேலை வரும். நம்ம எல்லாம் நல்ல சோல்ஜர்ஸ், நம்ம ஒரு நல்ல டீம், நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ மகிழ்ச்சியோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடலாம், கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. சுத்தி நிக்கிற எல்லா பிளேயர்ஸும் பயங்கரமான கிளாஸ் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த மூமெண்ட் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு செகண்ட் வந்து பூஸ்ட் பண்ணும் சார். பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு நான் சல்யூட் பண்றேன். இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும். நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எது நடந்தாலும், எது நம்மகிட்ட இருந்தாலும், எது நம்மகிட்ட போனாலும் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எந்த செயல் பண்ணாலும் நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கை ஈஸிதான் நண்பா.